ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸில் யூனிட் ஒன்னில் உள்ள த புக் ஆஃப் டச்சஸ் பை ஜெஃப்ரி சாசர். நான் இந்த வீடியோவில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ஒர்க் பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். இந்த ஒர்க்குக்கு வேறு டைட்டில் இருக்குது, த ட்ரீம் ஆஃப் சாசர் அல்லது த டெத் ஆஃப் பிளான்சே. இது வந்து சாசருடைய ஃபஸ்ட்டு லாங் போயம். இந்த போயம் வந்து ஒரு எலிஜி. எலிஜினா உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் இறந்ததுக்காக எழுதக்கூடியது. இதில் யார் இறந்துருப்பாங்கன்னா, த டச்சஸ் பிளான்சே இறந்துருப்பாங்க. அவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்னா, பிளேக்னால் தன்னோட 26வது வயசில். த பிளான்சேனுங்கிறது யாருன்னா, த ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். இந்த ஜான் ஆஃப் காண்ட் யாருன்னா, பிரதர் இன் லா டு சாசர், ஃபோர்த் சன் ஆஃப் கிங் எட்வர்ட் 3. இந்த ஒர்க் வந்து எப்போ எழுதப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்கன்னா, 1368 ஆண்டுலேருந்து 1372 ஆண்டுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த போயத்தில் மொத்தம் 1334 லைன்ஸ் இருக்குது. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து 290 லைன்ஸ் வரைக்கும் போயம் லைன்ஸ்னும், அடுத்து 291லேருந்து 1334 லைன்ஸ் வரைக்கும் ட்ரீம் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு ஆக்டோ சிலபிக் வேர்ஸில் எழுதியிருக்காங்க. அண்டு இட் இஸ் ஆல்சோ எ லாங் நரேட்டிவ் போயம். இந்த போயத்தில் வந்து லேடி ஒயிட் யாரை குறிக்குதுன்னா பிளான்சேயை, அப்புறம் லாங் கேஸில் எதை குறிக்குதுன்னா ஹவுஸ் ஆஃப் லான்செஸ்டர். இந்த போயம் வந்து எப்போ வந்து எழுதியிருக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இது ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது எப்போன்னா 1532 வருஷம். அவரோட மொத்த கலெக்ஷன், சாசரோட மொத்த கலெக்ஷன் ஒர்க் வந்து வில்லியம் தைன்ங்கிறவ தான் மொதல் வெளியிடுறாரு 1532 வருஷம். இதில் வர முக்கியமான கேரக்டர்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடியவர் வந்து நரேட்டர். அவர் வந்து ட்ரீமர்னு சொல்லலாம், அல்லது போயட், அல்லது சாசர் அவராக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து செஸ் அங்கிறவர் கிங், அல்சியோனுங்கிறது குயின், ஜூனோனுங்கிறது ரோமன் காடஸஸ், மார்ஃபியஸ்ங்கிறது காட் ஆஃப் ஸ்லீப், பிளாக் நைட் யாருன்னா ஐடியல் வெர்ஷன் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட், லேடி ஒயிட்ங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டச்சஸ் பிளான்சே, ஃபார்ச்சூன்ங்கிறது யாருன்னா இட் இஸ் அன் அலிகாரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டர் வந்து தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பார். எத்தனை வருஷத்துக்கு அந்த மாதிரி தூங்க முடியாமல் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வருஷத்துக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பார். அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா இன்சோமேனியா. அந்த வியாதியை வந்து யாரால் வந்து சரி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபிசிஷியன் யாரை சொல்லுவார்னா, இந்த லேடி லவ், அவங்களால் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புவார். அப்போ தூங்காமல் இருக்கிறப்ப என்ன பண்ணுவார்னா, ஓவிடோட மெட்டாமார்ஃபோசிஸ்ங்கிற புக்கை எடுத்து வந்து ரீட் பண்ணுவார். அந்த புக்கில் ஃபுல்லாக வந்து லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து யாரை பற்றி இருக்கும்னா, ரெண்டு பேரை பற்றி இருக்கும்னா, செஸ் அண்டு அல்சியோன் அங்கிற அவங்கள பற்றி இருக்கும். இந்த செஸ் யார்னா ஒரு கிங், இந்த அல்சியோன் வந்து குயின். செஸ் வந்து ஒரு வாயேஜ் போயிருப்பார், கடல் கடந்து பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அவர் புயல்னால் வந்து அந்த கடல்லே வந்து அவர் மூழ்கி இறந்துருவார். அவரோட மனைவி வந்து அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்த்து அவங்க வரவே மாட்டார். அவர் ரொம்ப நாள் வந்து வரவே மாட்டார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் வந்து தூக்கம் வராமல் வந்து அவதிப்பட்டுருப்பாங்க அவரோட நிலைமையை நினச்சி. இந்த ஆல்சியன் வந்து ஈவன் வந்து சோல்ஜர்ஸு கூட எல்லா பக்கமும் அனுப்பிச்சி வச்சு தேட வைப்பாங்க. ஆனால் அது வந்து எதுவுமே கிடைக்க மாட்டார். அவங்க வந்து அவரை பார்க்குற வரைக்கும், நான் ஈவனை வந்து பிரெட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன், சாப்பிடாமல் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூனோக்கிட்ட காடஸஸ் ஆஃப் ரோமன் காடஸஸ்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. என்னுடைய ஹஸ்பண்டை நான் எப்படியாவது பார்க்கணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. காடஸஸ் ஜூனோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெசஞ்சரை வந்து மார்ஃபியஸ்கிட்ட அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த மெசஞ்சர் போய் மார்ஃபியஸ்கிட்ட இந்த மாதிரி அல்சியோன் ப்ரே பண்ணதை வந்து சொல்லுவாங்க. உடனே மார்ஃபியஸ் என்ன பண்ணுவார், அந்த ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கிற அல்சியோனை வந்து தூங்க வச்சுருவார்.
தூங்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ட்ரௌன் ஆன செஸ் கிங்கை வந்து கடலுக்குள்ளேருந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து அல்சியோன் முன்னாடி வந்து பேச வைப்பாங்க, கனவுல வந்து பேச வைப்பார். அப்போ வந்து செஸ் வந்து கிங் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் வந்து இறந்து போயிட்டேன், அதனால் நீ இனிமேல் வந்து வருத்தப்பட்டு இருக்காத, என்னோட உடலை வந்து புதைச்சிட்டு உன்னோடய துக்கத்தை வந்து முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுவார். இது எப்போ நடக்கும்னா, விடியறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கனவு வந்து அவங்களுக்கு வந்து தோன்றும். அவங்க அப்புறம் கனவுலேருந்து விழித்து பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அல்சியோன் வந்து அந்த துக்கத்தை நினச்சி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 3 டேஸில் வந்து இறந்து போயிடுவாங்க. நரேட்டர் வந்து அப்படியே ரீட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அல்சியோனுக்கு தூக்கத்தை கொடுத்த மாதிரியே எனக்கும் வந்து தூக்கத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜூனோட்டையும் மார்ஃபிஸ்ட்டையும் வந்து கேட்டுக்கிடுவார். அப்போ வந்து நீங்கள் எனக்கு தூக்கத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன ப்ரெஷர் பண்ணுவேன்னா, பெட் சேம்பர் வித் டவுஸ் டவுன் வித் ஸ்ட்ரைப்டு கோல்டு அண்ட் பிளாக் சாட்டின் அண்ட் லினன் ஃப்ரம் ரைன்ஸ், இதை நான் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு தூக்கம் வந்துடும். அவர் அப்படியே தூங்கிடுவார். தூங்கிட்டு கனவு உலகத்துக்குள்ளே போயிடுவார். அவர் எந்திரிக்கிறப்ப ஒரு சேம்பரில் வந்து எந்திரிப்பார். அந்த சேம்பரை சுற்றி வந்து ஸ்டெயின்டு கிளாஸஸ் இருக்கும். அதில் என்ன பிக்சர்ஸ் இருக்கும்னா, டேல் ஆஃப் ட்ராய் அதில் வரைஞ்சிருக்கும். அப்புறம் சுற்றி நிறைய வால் பெயிண்டிங்ஸும் வந்து எந்த ஸ்டோரி வந்து டிபிக் பண்ணும்னா, ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸை வந்து டிபிக் பண்ணும். அவர் உள்ளுக்கு இருக்கும்போதே வெளியே வந்து ஹண்ட் சவுண்டு வந்து கேட்கும், ஹண்டிங் பண்ணுற சவுண்டு கேட்கும். வெளியே வந்து பார்ப்பார், அது யாரோட ஹண்டிங் பார்ட்டினா எம்பரர் ஆக்டிவேனியோட ஹண்டிங் பார்ட்டி. அவர் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து போகும்போது டைவர்ட் ஆகி ஒரு யங் டாக் ஃபாலோ பண்ணி போகும்போது அது எங்கே கொண்டு போய் விடும்னா, ஒரு ஓக் ட்ரீக்கு பக்கத்தில் கொண்டு போய் அந்த டாக்கு வந்து விட்டுரும். அந்த ஓக் ட்ரீக்கு கீழே யார் இருப்பார்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளாக் நைட் வந்து உட்காந்துருப்பார். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்னா, எழுதிக்கிட்டு இருப்பார், ஏதோ சீரியஸாக எழுதிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து போயம் தான் எழுதிக்கிட்டு இருப்பார். அந்த போயம் எதை பற்றினா, அவருடைய லாஸ்ட் லவ்வை பற்றி. அவரோட வாழ்க்கையை வந்து யாருக்காக அர்ப்பணிச்சிருப்பார்னா, லேடி லவ்க்காகத்தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த லேடி லவ் வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேட்டர் வந்து அந்த லேடி லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அந்த நைட்டை. எதுக்காக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறான்னா, அந்த நைட்டோட வெர்ச்சியூ லாயல்ட்டி அண்ட் ஃபேத்னஸை பார்த்துட்டு, ஃபேத்ஃபுல்னஸை பார்த்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அக்செப்ட் பண்ண பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இடையிலே அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த லேடி லவ் வந்து இறந்துருவாங்க. அதுக்காகத்தான் அவர் வந்து சோகமாக உட்காந்து போயம்லாம் எழுதிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த நரேட்டர் வந்து இந்த நைட்டை போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படி அவங்க இறந்தாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்ல மறுப்பார். கடைசியில் வந்து அவர் வந்து சொல்லுவார் எப்படி அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நைட் சொல்லுவார், நான் வந்து ஃபார்ச்சூன் கூட வந்து செஸ் கேம் விளையாடும்போது என்னோடய ஒயிட் லேடியை வந்து நான் வந்து இழந்துட்டேன், அந்த ஃபார்ச்சூன் தான் என்னுடைய ஹாப்பினஸ் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த நரேட்டர் வந்து பி காட் ஹைட் இஸ் ரவுத் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சொல்லுவார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியே அந்த ஹண்டிங் பார்ட்டி வந்து ஆக்டேவி நடத்திக்கிட்டு இருக்க அந்த ஹண்டிங் பார்ட்டி வந்து ஓவர் ஆயிரும். எல்லோரும் ரிட்டன் ஆகிறதுக்கான ஒரு கால் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நரேட்டர் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிட்டு இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு போயமாக வந்து எழுதணும்னு சொல்லிட்டு உட்காந்து அவர் எழுத ஆரம்பிச்சிருவார். அதுதான் இந்த ஸ்டோரி, த புக் ஆஃப் டச்சஸ். Thank you for watching my channel. இது போல் மேலும் உங்களுக்கு வீடியோஸ் வர என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் வந்து டிஆர்பி ரிலேட்டடு அண்டு நெட் ஸ்லெட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். Thank you in advance.